ஹை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பர்னை ரெடி பண்ணணும்னு சொன்னோம்ங்க. ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஆசையாக ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்னையில் தான் பிளேவுட்லாம் போட்டு சூப்பராக நீட் லுக்காக பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு எப்போ தாங்க எனக்கு வீடு க்ளீன் ஆகும், வராண்டா ஃபுல்லாக குப்பையாக போட்டு வச்சுருக்கீங்களே, உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே இரு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி இதில் படப்படம் நல்லி இதில் போட்டாங்க. அதுவும் எனக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் இருக்கட்டும், கொஞ்ச நாளில் க்ளீன் பண்ணிவிடுவாங்க பாவம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கார்டனாக வச்சுருந்தாலும் எல்லா செடியிலையும் ஒரே பூச்சி வந்து என் குழந்தைங்களெல்லாம் கொல்ல பார்த்துட்டாங்க. ஸோ செடியை தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் பிடுங்கி ஒரு சில ரோஜா செடி, அதாவது 8 ரோஜா செடி வச்சுருந்தேன். அதில் மிச்சானது பார்த்தீங்கன்னா 3-3 தான், 5 கொண்டுட்டு. ஸோ அந்த கொன்ன செடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு மற்ற செடியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தொட்டியில் வச்சு அங்கங்கே ஒவ்வொரு பில்லர்லேயும் வச்சு நட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ, அதாவது ஜாதி மல்லி செடியும் பச்சை மிளகாய் மணி பிளான்ட் கற்றால் அது மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ரியா பாப்பாவோட செடி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி வளரப்போகுதுன்னு தெரில, இப்பயே வாடிட்டான். இந்த சைடு பேரண்டை பச்சை மிளகாய் செடி அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இப்படி பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவு கற்றால அப்படின்ட்டு வச்சு லைனாக ஒவ்வொரு பில்லரில் வீட்டை சுற்றி ட்ரீயாக தாங்க வச்சுருக்கேன். பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. என் குழந்தைங்க சீக்கிரமாக இதெல்லாம் வளர்ந்து வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். குழந்தைங்கன்னு சொல்கிறது இந்த ட்ரீஸே தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடிங்கன்னா. ஸோ பச்சை மிளகாய் செடியெல்லாம் வந்து சுருங்கிட்டு அந்த பூச்சி வந்து, அதனால் அவனை தூக்கி வெயிலில் வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி நம்ம பச்சை மிளகாய் பறிச்சோம்ல அவன்தான் அது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடி, இதுலேயும் மொட்டு வந்திருக்கு, இதுலேயும் பூச்சி இருந்தனால வெயிலில் தூக்கி வச்சேன். இந்த சைடு வர்றது என்னென்னு பார்த்திங்கன்னா முல்லை செடிங்க, முல்லை கொடியை மேலே எடுத்து விட்டுருக்கோம். ஸோ அதுவும் சீக்கிரத்தில் பூக்கும். அது ரிஷாவோட செடி, மணி பிளான்ட் என்னது பச்சை மிளகாய் ரிஷா அது. ஸோ இது வெற்றலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருடைய செடி, மணி பிளான்ட்டு. அப்புறம் கற்பூர வழியில் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு ஒரே ஒரு பூச்சி நட்டு வச்சுருக்கேன் மெடிசனுக்காக. ஸோ அப்படியே ட்ராகன் ஃப்ரூட் செடி. இவ்வளோதாங்க நம்மளுடைய கார்டன், எவ்வளோ பெரிய கார்டனாக இருந்தது, குட்டி கார்டன் ஆகிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.